சோ நாங்க ப்ராட் மார்க்கெட்டிங் சென்டர்ல அடுத்து உங்களுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறோம்னா அந்த மாடல் நம்பர் இஸ் 1818A அப்படிங்கறதா. இது வந்து அக்கு பிரஷர் கிளிப். அவர் இன்ஜினியர் சிங்சாங் இஸ் டோல்ட் டு சம்திங். அதாவது இது அக்கு பிரஷர் கிளிப் அப்படின்றது ஒரு மனுஷன் சராசரியா பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டுமே செய்ய முடியுதுன்றது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்ய முடியுது, அடுத்த வேலை செய்ய முடியல அப்படின்றத நாங்க ரொம்ப யோசித்து பார்த்தோம். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 200 மேற்பட்ட பாயிண்ட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, சமைக்கும் போதோ அல்லது வேற வேலை செய்யும் போதோ எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தோம். அப்பதான் இந்த கிளிப்பை நாங்க தயார் பண்ணோம். இது வந்து 24 பேர் கொண்ட குழு தயாரிக்கப்பட்டது. ஸோ இந்த கிளிப் மல்டி பர்பஸ் கிளிப்பா வந்து பல வகையில நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்மள அவர் இன்ஜினியர் சார் சொன்ன மாதிரி 24 ஹெட் இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே 342 பேர் நாங்கள் வந்து இந்த ப்ராடக்டை சரி பண்ணுறதுக்காகவும் தயார் பண்ணுறதுக்காகவும் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கிளிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கம்பியோட ப்ரெஷரால் தான் இந்த கிளிப் வந்து கப்புன்னு போய் முன்னாடி மூடி இருக்கு. இந்த மூடி இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ விதமான யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை யோகாவுக்கே இதை பயன்படுத்துகிறோம். சார் ப்ளீஸ் சொல்லி சொல்லி சார், அதாவது இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணும் போது நம்ம யோகா பண்ண முடியலன்ற மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். என்னடா நம்மளால இன்னைக்கு காலையில இருந்து யோகா பண்ணலையே, உடல் என்ன ஆகுமோ, எடை கூடுறமோ, அல்லது மூளை வேலை செய்யாதோ. மூளை வேலை செய்யறதுக்கான முக்கியமான பாயிண்ட் நம்முடைய காதலுடைய எண்டில் இருக்கு. இது விரல இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும். அதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் மற்ற வேலை ஆகாதுன்றதுனால இந்த கிளிப்பை நீங்க இப்படி போட்டீங்கன்னா போதும், மூளை ஒரு ஜஸ்ட் 3 செகண்டுக்குள்ளேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதே சின்ன சைஸ்ல இருக்கிறது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மூளைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஜாலியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களால் உணர முடியும். இதை போட்டு நீங்கள் இதனோட கவனம் செலுத்தணுன்ற அவசியம்னா நீங்கள் இதை போட்டுக்கிட்டே பாத்ரூம் போகலாம், குளிக்கலாம், அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடலாம், தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதனோட வேலை ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெஷர் போய் கொடுத்து உங்களுக்கு மூளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எக்ஸாம் பேப்பரில் நூல் கட்டிட்டு இருக்கிற காலம்லாம் மலையேறி போயாச்சு. இன்றைக்கி வந்து அந்த பேப்பரை தூக்கி இப்படி போட்டுட்டிங்கன்னா அஞ்சு பேப்பர் பஞ்சாக உக்காந்துக்கும். ஸோ இது பல விதமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஒரு கிளிப் வந்து 6 விதமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே நம்பக்கூடிய வகையில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே இவ்வளவு பர்பஸா யூஸ் பண்ணக்கூடியவங்க உங்களை மாதிரி அறிவாளி புத்திசாலிகளால மட்டும்தான் 6 வகையா யூஸ் பண்ண முடியும். அது என்னென்ன பயன்பாடுகள் சொல்லுங்க. நம்ம 1 இஸ் காதுகாப்புலாம், அப்போ வந்து உங்களுக்கு மூல வேலை செய்யும். அதே சமயம் நீங்க மூக்குல போட்டீங்கன்னா உங்களோட மூச்சு சுவாச பயிற்சி நீங்க அதை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் பேப்பர் இருக்கிறீங்களா, அந்த பேப்பர் பஞ்சுக்கு போனா அது 3வது விதமான யூஸ். அப்புறம் வந்து நீங்க துணியில குடிக்கல் காய வைக்கணும்னா, நார்மலா நீங்க துணியை காய வச்சீங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறம் வெயில காத்தடிச்சு கீழே விழுந்து அது மண்ணாகி திரும்பவும் துவைக்கணும். அதனால உங்க வீட்டில் இருக்கிற அம்மாவோ உங்க பொண்டாட்டியோ உங்களை தூக்கி போட்டு துவம்சம் பண்ணுவாங்க. அந்த விதமான பயன்லாம் நீங்க அடையாம இருக்கணும்னா நல்ல விதமான பயன் அடைனா சோ துணியில காய போலாம். நம்பர் 4. 5வது வந்து பாத்தீங்கன்னா என்னன்றத நம்மளுடைய சிங்கம் சொல்வாரு. அதாவது 5வது 6வது நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். அந்த 2 விஷயங்களும் நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு உடனே ஒரே ஒரு மிஸ்டு கால் தொலைஞ்சிங்க. ஸோ முக்கியமா இன்னொரு விஷயம், 5வது 6வது அவர் சொல்லாம மறந்துட்டார். ஏன்னா வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்களே யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் நான் சொல்றேன், உங்கள் பெண்மணிகள் சாதம் வடிக்கிறதுக்கு கையில சூடா பிடிச்சிட்டு வடிக்க முடியாது. அப்ப 2 பக்கமும் தட்டுல அந்த வடித்தட்டி போட்டுட்டு இப்படி வடிக்கலாம், நீங்க கை பிடிக்க வேண்டியதே இல்லை. ஸோ 5வது 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மாத காலண்டர்ல வீட்டில் இருக்கும், நீங்க ஃபேன் போட்டாலும் ஏசி போட்டாலும் அடிக்கடி பறந்துட்டே இருக்கும். ஸோ அந்த 12 பேப்பர் வச்சு அப்படி பஞ்ச் பண்ணி அப்படி விட்டீங்கன்னா, ஸோ எந்தெந்த மாதம் வைக்கிறீங்களோ அப்படி இருக்கும். ஸோ ஒரு கிளிப்பு 6 விதமான மல்டி பர்பஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1818. நீங்க பண்ண வேண்டியது 0000 000 ஒரே மிஸ்டு கால் கொடுங்க, தொலைஞ்சிங்க. மாவன நீங்க வாங்குற வரைக்கும் விடவே மாட்டோம். இதை வாங்கி பயன்பெற்ற நம்மளுடைய பயனாளர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வாட்ச் டு எவ்ரிபடி. இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ல நிறைய பொருள் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. வாங்கினவங்க எல்லாம் எந்த அளவுக்கு என்ன காரி துப்பி திட்டிருப்பாங்கன்றத டிவியில பாத்திருப்பீங்க. அப்படியெல்லாம் திட்டாம சிரிச்ச முகத்தோட இவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய லூஸா இருக்கும்ன்றது நீங்க யோசித்து பாருங்க. அப்படியேப்பட்ட லூஸ் கிட்ட தான் இப்ப கேட்க போறோம். இந்த லூஸ் நம்ம கம்பெனில ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட பொருள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். பேர் என்ன சொல்லுமா? பேர் மட்டும் தான் உருப்படியா இருக்குமா? ஏதாவது ப்ராடக்ட் எங்க நிறுவனத்துல வாங்கிருக்கீங்களா சார்? உங்க கம்பெனி ப்ராடக்ட் ஒண்ணு கூட நான் விட்டது இல்ல சார், எல்லா ப்ராடக்ட் வாங்கிருக்கேன் சார். ஒரு முழு லூஸ்ன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? எங்க ப்ராடக்ட் ஒண்ணு கூட விட்டது இல்லையா? ஓகே ரைட். அந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பாத்துக்கீங்களா? எல்லா ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அப்படிங்களா? எவ்வளவு பெரிய லூஸ் தனமான விஷயமா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் எல்லாம் அக்செப்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறாரா? அவருக்கு ஏன் கேக்குறீங்க? தினமும் கொரட்டை விட்டு என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு. உங்க ப்ராடக்ட் அதை வாங்கி அவர் மூக்குல போட்ட ஒண்ணுதான் போடலாம், நாக்குக்கு போடலாம். அப்படியே உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு.
லூத் அப்படி இருந்தும் எங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி லூத்? ஏன்னா நீங்க மிஸ்கால் தானே கொடுக்க சொல்றீங்க, ஒரு ரூபா மிச்சம் பண்ணல, ஒரு ரூபா மிச்சம் பண்ணி 8 லட்சம் ரூபாய் எழுந்திருக்கு. ஐயோ, இது மாதிரி நாட்டுக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணு இருந்தா நாங்க உருப்பட்டுருவோம். ஆமா, வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? எங்க வீட்டுக்காரு துபாயில என்ன கிணறுல வேலை பாக்குறாரு சார். என்ன கிணறு? என்ன கிணறு சார்? அதமா என்ன கிணறுமா? ஆயில்ல வேலை பாக்குறாரு சார். ஓ, ஆயில்ல வேலை செஞ்சுதான் இந்த வாய்க்கு பினாயில் வாங்கி ஊத்துறாரு போல இருக்கு. இல்லம்மா, எல்லாமே வாங்குனீங்களே, நீங்க போன் பண்ண உடனே எங்களுடைய மார்க்கெட்டிங் பீப்புள் உடனே வந்துறாங்களா லேட்டா வராங்களா? ஐயோ, போனை இப்படி ரிசீவர் வச்ச உடனே வாசல்ல வந்து நின்னுட்டாங்க சார். வாசல் பக்கத்துல தான் போனை வச்சு உட்கார்ந்துப்பானுங்க அவங்க. எங்களுக்கு தெரியுமே, நாங்க அப்படி தான் வித்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிமா. நன்றி. என்ன கிணறுல உங்க வீட்டுக்காரர் கேட்டதா சொல்லு, முடிஞ்ச எண்ணெயிலே தள்ளி விடு. இன்னும் நிறைய ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பா, உங்க மாதிரி ஆள் வச்சு தான் என் கம்பெனி வருது. பை. இது வரைக்கும் நிறைய ப்ராடக்ட் வாங்கி வருத்தப்பட்டவங்களை பார்த்துருப்பீங்க, ஆனா நல்லா இல்லாத ப்ராடக்ட் வாங்கிட்டு கூட மகிழ்ச்சியா இருந்ததை இப்ப பாத்தீங்க. இதே மாதிரி தாங்க புருஷன் கொடுக்குற அந்த காசு இந்த காசுன்னு எடுத்து வச்சு இது மாதிரி வாங்குறவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. அந்த பொருளை வாங்கி யூஸ் ஆகாம போகுது, அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. இது மாதிரி ஏன் ஏமாறுறாங்க அப்படின்னா, ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறதான் செய்வாங்க. இன்னைக்கு இந்த ஃபில்டருக்கு பேர் வேற வச்சா நாளைக்கு வேற பேர் வைப்பாங்க. இப்படி பொருள் பேர் மட்டும் தான் மாறும், பொருள் அதே மாதிரி தான் இருக்கும். அதை வாங்கி ஏமாறுற கூட்டம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற கூட்டம் நிச்சயமா இருக்கும். அதனால நீங்க ஏமாறாதீங்க. ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணும் போது அல்லது கொடுக்கும் போது அது கரெக்டா இருக்கா நல்லதானான்னு பார்த்துட்டு, நமக்கு தேவையா கரெக்டான விலையான்னு பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா நிச்சயமா ஏமாறுவீங்க. ஆனா இந்த மாதிரி லூசுங்க லூச்சுக்கோ, ஏமாந்த பிறகு பேப்பரை பேன்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க. நீங்க அது மாதிரிலாம் ஏமாறாதீங்க, ஓகேவா? google.com நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு கான்செப்டை கொடுத்துருந்தோம். இந்த வாரம் ரொம்ப ஜாலியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என் கூட இந்த முல்லை தனசேகர் எங்க ஆளை காணுன்னு பாக்குறீங்க, மார்க்கெட்டிங் பிசினஸ் இல்லையா, அவரும் மார்க்கெட்டிங் போயிட்டாரு. ஓகே, ரைட். மீண்டும் உங்க அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி, மற்றும் இங்கே இல்லாத முல்லை.